والصلاة والسلام على رسول الله ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. ميان المؤمنين غلي في زمان رمضان في ماذا கடைசி பத்து நாட்களில் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வேண்டியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுவதற்குமான வழிமுறையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பெருமனே, துஆவின் மூலமாக சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடு என்று கேட்பதோடு இல்லாமல் சொர்க்கவாசியினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், நரகவாதிகளுடைய துர்நடத்தைகள் என்னவாக இருக்கும், இந்த நடைமுறைகளை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த இறுதி நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நிறைய தௌபா செய்ய வேண்டும், தவறுகளில் இருந்து விலகி வாழ்வதற்கான முயற்சியாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பொருளீட்டுவதாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நாம் வாழ்கிற இந்த கால சூழ்நிலையில் பாவங்கள் என்பது பாவமாகவே கருதாத ஒரு மிக சர்வசாதாரண ஒரு சூழல். இந்த வளரும் தலைமுறைக்கு இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது என்று வரம்பு மீறி பாவங்களில் ஈடுபடுகிற ஒரு சோதனையான காலகட்டம். அதனால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதோடு பாவங்களிலிருந்து விலகி வாழ்வதற்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கிறோம்னு சொன்னால் அந்த சொர்க்கவாதியினுடைய பண்புகள் அல்லாஹ் குர்ஆன் நல்லா சொல்றான். தொழுகையில பக்தியாளர்களா இருப்பாங்க, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம், தங்களுடைய உயிர் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள், தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள், அமானிதங்களை சொல் வாக்காக இருந்தாலும் சரி, பொருள் நம்பகத்தன்மையாக இருந்தாலும் சரி பேணுதலோடு இருப்பார்கள். இப்படி எல்லாம் நிறைய பண்புகளை சொர்க்கவாதிகளுடைய பண்புகளை எல்லாம் சொல்றான். அதே மாதிரி நரகவாதிகளுடைய துர்க்குணங்களையும் எல்லாம் சொல்றான். தேவையில்லாத அபாச பேச்சுக்கள் பேசுவார்கள், சண்டை சச்சரவுகளை நீர் கூறுவார்கள், அவதூறுகள் சொல்வார்கள், நாங்கள் தொழுகையை விட்டு விட்டு வீண் பேச்சுக்களில் மூழ்கி கிடந்தோம் என்று சொல்வார்கள், நல்லதை செய்ய மாட்டார்கள் ஆனால் நல்லதை நடப்பதை தடுப்பார்கள். இப்படி பல்வேறு செய்திகளை எல்லாம் குரானில் சொல்லிட்டு சொர்க்கவாதிகள் நரகவாதிகளுடைய உரையாடல்களை எல்லாம் சொல்றான். இது இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த நரகம் சொன்னா ஒரு பயமே வரமாட்டேங்குது. இது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் சொல்லுங்க? ஊரு ஃபுல்லா பயம் ஏற்படும் இல்லையா? நெருப்பினுடைய அந்த தாக்கம் அவ்வளவு தூரம் போக வேண்டியது. நம்ம வீட்டுல போய் அம்மாட்டையும் மனைவிட்டையும் கேட்டோம்னா கண்டிப்பா அவர்களுக்கு ஏற்பட்ட நெருப்பின் தழும்புகளை காண்பிப்பார்கள். நெருப்பு அல்ல, சக்தியிலிருந்து சொல்லுங்க, சக்தியிலிருந்து அந்த சூடு, அல்லது பொறிக்கிற பொழுது தெரிந்த எண்ணெய், இதுவே கொப்பளிக்கிறது தாங்க முடியாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர், இந்த நெருப்பினால் ஏற்பட்ட தாக்குதலில் ஒருவனுடைய பல் மாத்திரம் உலகமலை அளவுக்கு விரமாண்டமாகிவிடும் என்று அதனுடைய அகோரத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அதனாலதான் அதிகமா அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்ச துஆ எதுன்னு பார்த்தா ரப்பனா ஆதினா மின் துன்யா ஹஸனா வகினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தல் அல்லாத அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதை வந்து ஒரு அளவு அந்த சொர்க்கத்தை ஆசைப்படவும் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் பாவங்களை குறைக்கும். அல்லா தௌஃபீக் செய்வானாக. பெருமானாருடைய வாழ்க்கையில் வழிகாட்டிகளாய் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த அற்புதமான தாய்மார்களில் ஒருவர் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்காவில் பிறந்து
அந்த கௌரவமான குடும்பங்களை சார்ந்த ஒரு பெண்ணாக வாழ்ந்து வருகிற காலகட்டத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்தார். இவர்கள் எப்பொழுது இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அப்படிங்கிற வரலாறு பார்க்கிற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பெண்மணிகளில் அடுத்த நிலையில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பழைய சஹாபிய பெண்மணி மக்காவில் மிகச்சிறந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில இந்த உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் புறப்பட்டு வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டு அடுத்த ஆண்டு நீங்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தங்கள் நடக்குது. அதுல மக்கத்து காபிர்கள் அடுத்த வருஷம் நீங்க வரும்போது நிராயுதபாணிகளாக வரணும், நீங்கள் வருகிற நோக்கம் உம்ராவாக இருக்கணும், மூன்று நாள் உங்களுக்கு மக்காவிற்குள் தங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம், அந்த காலகட்டங்களில் நாங்கள் மக்கா நகரை காலி செய்து கொடுத்து விடுவோம், உம்ரா முடிந்து விட்டால் நீங்கள் திரும்ப போய்விட வேண்டும், இப்படி ஒரு சமரச ஒப்பந்தங்கள் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு இந்த உம்ரத்துல் கலாம் அந்த தடை செய்யப்பட்ட உம்ராவை நிறைவேற்றுவதற்காக மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த புறப்பட்டு வந்த காலகட்டங்களில் அவர்கள்ட்ட அந்த இஸ்லாம் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற இந்த தடுப்பல் எத்தனை நாளைக்கு இப்படி சண்டை போட்டே இருக்கிறது, பகை எண்ணங்களை மாற்றணுமா இல்லையா? அதனால மிக அற்புதமான நடவடிக்கைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கு உருவாக்குகிறார்கள். உம்ராக்கு வந்தார். நீங்க கவனிக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஹஜ்ஜினுடைய நடைமுறைகள் இருக்கிறது இல்லையா? பண்டைய அரபியெல்லாம் மிகச்சாதாரணமாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை சொல்லிக் கொண்டு நிறைய மூட நம்பிக்கைகளை உள்ளே நுழைத்திருந்தார்கள். எதுல எதுல ஹஜ்ஜிலும் காபாவிலும் உம்ராவிலும் ஹஜ்ஜில என்ன செய்வாங்கன்னா இந்த இடங்களை பிரித்து வச்சுக்குவாங்க. இந்த மினா முஸ்தலிஃபா அரபான்னு சொல்ற இடங்கள்ல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு இடத்திலையும் உயர் ஜாதிகள் ஒரு இடத்திலையும் இதெல்லாம் அவர்கள் இடத்துல இருந்தது. இங்க நாங்க தான் தங்கணும், நீங்கெல்லாம் அங்க கீழே போங்க. அதே மாதிரி காபத்துல்லாவில் ஒரு தன்னுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் பாருங்க, கோரிக்கை அல்லாஹ் ஏத்துக்கணும் அப்படின்னு உறுதியா இருக்கிற ஒருத்தர் நிர்வாணமாக தவாப் செய்வார், பெண்களை நிர்வாணமாக தவாப் செய்ய வைப்பார்கள். அதே மாதிரி காபத்துல்லாவுக்கு பக்கத்துல கொண்டு வந்து பிராணிகளை வெட்டுவார்கள். அப்படி வெட்டும் போது அதனுடைய ரத்தம் காபாமால தெரிக்கணும், தெரிச்சுட்டா அல்லாஹ் ஏத்துக்கிட்டா அர்த்தம். அந்த தோள்களை காபாவின் மேல் தூக்கி போட்டு விடுவார்கள். இப்படி இந்த வணக்க வழிபாட்டில நிறைய முரண்பாடுகளை உருவாக்கி வைத்திருந்தார். அதே ஹஜ்ஜு தான், அதே காபத்துல்லா தான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உம்ரா செய்கிற பொழுது ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சார். அந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய ஹஜ்ஜு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹஜ்ஜு தான். ஆனால் அதில் ஏற்படுத்தப்பட்ட இடை தவறுகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் களைந்து ஒரு பரிசுத்தமான தௌஹீத் அடையாளத்தை அந்த ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹ் கற்றுத் தந்தாங்க. சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னாங்க, நான் ஹஜ்ஜி செய்வதை பார்த்து நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள், அது ஒரு புனிதமான இபாதத் அல்லவா, நீங்க எப்படி எஹ்ராம் கட்டணும், எப்படி தல்பியா சொல்லணும், காபாவிற்குள் நுழைகிற பொழுது எந்த வாசப்படியாக நுழையணும், உங்கள் தவாப்பு எப்படி இருக்கணும், உங்களுடைய சஹி சஃபா மர்வால நீங்க எப்படி சஹி செய்யணும், அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய இடங்கள்ல சைத்தானுக்கு எப்படி கல் எரிய வேண்டும், குர்பான் எப்படி கொடுக்க வேண்டும், ரோமங்களை எப்படி களைய வேண்டும், இந்த தர்தீபுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து உலகத்துக்கு சொன்னாங்க, நான் எப்படி ஹஜ்ஜி செய்கிறேனோ சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரிதான் உம்ராவுக்கு வந்த பெருமானார் காபத்துல்லாக்களை பாக்குறாங்க, எல்லாம் காணி பண்ணி கொடுத்துட்டு மலையில வந்து வந்திருக்கிறாங்க, காணி பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா தகராறு வந்து விடக்கூடாது இல்லையா, மலையில் போய் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த முகம்மது என்ன செய்கிறார் பாக்குறாங்க, அவங்க செஞ்ச உம்ராதான், ஆனால் இந்த முகம்மது என்ன செய்கிறார் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல்
எல்லாமே இஹ்ராம் அணிந்து உள்ளே காபத்துல்லா அவர்கள் வந்தவுடன் சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்ப பாருங்க இஹ்ராம் போட்டிருக்கிற மாதிரி சாதாரண ஒரு ஷால் போடுற மாதிரி இதை மாற்றி உங்களுடைய வலது தோல் புஜம் தெரிகிற விதத்திலே அப்படி அக்குழு கீழே இப்படி போட்டுட்டு உங்க தோல் புஜம் மலையிலிருந்து பாக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு புஷ்டியா தெரியும். நீங்க ஒரு ராணுவ வீரரை போல மிடுக்காக இருக்கணும். ஏன்னா இந்த மூணு நாள் பர்மிஷன்ல வந்திருக்கிறாங்க ஆளுகள் தான் பயந்தா கோடிய அவங்கள்ட ஒன்னும் தைரியம் இல்லை இப்படின்னு அவங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா புஜபலத்தை நீங்கள் காட்டுங்கிறாங்க. ஒண்ணு இது உம்ரா செய்யறவங்களுக்கு சுன்னத் சரியா. ரெண்டாவது அந்த ஒரு முதல் ஒரு மூன்று சுற்றுகளில் இந்த மிலிட்ரி நடை போல ரெண்டு தோல் புஜத்தையும் அசைத்து ஹர்வலா சொல்லுவாங்க ஓடுற மாதிரி நடக்கணும், ஓடக்கூடாது ஓடுற மாதிரி அந்த மிலிட்ரி இல்ல எக்ஸசைஸ்ல வருவார்கள் எல்லாம் அந்த மாதிரி. இதை எல்லாருடைய ரசூல் அங்கு நடைமுறைப்படுத்துறாங்க. இப்படி பண்ணுங்க. ஏன் பண்ணணும்? மக்கத்து காப்பீடுகள்லாம் மேலிருந்து பார்க்கிறார்கள் உங்களுடைய ஈமான் உறுதியாக இருப்பதை போல நீங்களும் ஆரோக்கியமானவர்களாக குஜவலம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் பார்க்கணும். முஸ்லிம்கள் மீது ஒரு கண்ணியம் உருவாகணும் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் செய்யும் போது சுபஹானல்லாஹ் இந்த மக்கத்து காப்பீடுகளுடைய உள்ளங்களில் அல்லாஹ் மாற்றங்களை போடுறான். இவங்க சாதாரண அளவுக்கு கிடையாது, இவங்களை எதிர்க்க முடியாது, இனி தொடர்ந்து இவர்களுக்கு தான் வெற்றி படி அப்படிங்கறத அல்லாஹ் உணர வைக்கிறான். மூன்று நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை முடிச்சிட்டாங்க. கிளம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது அங்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு அப்படின்னா, இந்த ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த பெண்மணி மைமூனா ரதி அல்லாஹு அன்ஹா, அவங்க பேர் பர்ரா. பர்ரானா நன்மை அர்த்தம். சில பேர்கள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த லட்சணம் பார்த்திருக்கிறாங்க. லட்சணம்னா நன்மைன்னு பேர் வச்சோம். ஒருத்தர் வந்து ஏங்க வீட்டுல பர்ரா இருக்கான்னு கேட்டாங்க. அர்த்தத்தை தரக்கூடிய மைமூனா அப்படின்னு பேரை மாற்றினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த அம்மா தன் ஒட்டகத்தில் ஏறி வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலங்கள் கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனா ஏற்கனவே ஒரு கணவரை முடித்து அவர் விவாகரத்து செய்து விட்டார். இன்னொரு கணவனை திருமணம் முடித்து அவர் மரணித்து விட்டார். விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய கல்வில அல்லாஹ் ஒரு செய்தியை போடுறான். பலரிடத்தும் சொல்லுகிறார்கள் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நபியிடம் கேட்டு சொல்ல முடியுமா? எல்லோரும் தயங்குகிறார்கள். அவங்களும் உம்ராக்கு வந்திருக்காங்க. இது அரசியல் சூழல் சரியில்லாத நிலை அப்படிங்கும் போது அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, தன் ஒட்டகத்தில் ஏறி வருகிற பொழுது பெருமானாரை பார்த்து விட்டு தூரத்திலிருந்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லா, இந்த ஒட்டகமும் ஒட்டகத்தில் பயணிப்பவரும் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறார்கள். புரியுதா? இது என்னன்னா, இது கொஞ்சம் நல்லா புரியணும். குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் இவர்கள் குறித்து சொல்லுகிறார்கள், தன்னையே உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தால், தன்னையே உங்களுக்கு அன்பளிப்பாக தந்தால் அவரை திருமணம் முடித்துக் கொள்வது உங்களுடைய விருப்பம், இது தங்களுக்கு மாத்திரம் அளிக்கப்படக்கூடிய சலுகை என்பதையும் அல்லாஹ் வசனத்துல தெளிவுபடுத்தினார். இதை புரியறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சியை பாருங்க. அதற்கு சாபித்துல் குணானி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்தேன். அப்ப அனஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளை
அரசதி அல்லாஹ் அவருடைய மகள் வந்து கேக்குது இப்படி ஒரு பெண்மணி நபியிட்ட வந்து என்னை நான் அன்பளிப்பாக தருகிறேன் அப்படினு சொன்னங்களா அப்படினு கேக்குறாங்க அரசதி அல்லாஹ் சொல்றாங்க ஆமா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உடனே அந்த பிள்ளை கேக்குறார் இது என்ன வெக்கமற்ற செயலாக இருக்குது பொதுவா பெண் கேட்டல் அப்படிங்கிற விஷயம் அல்ல இன்னொரு நபர் மூலமாக அந்த வீட்டுல பெண் இருக்கு கட்டிக்கிறீங்களா இல்ல பொண்ணு தர்றீங்களா இப்படித்தான கேட்பாங்க ஒரு பெண் சபையில் வந்து என்னை நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வெட்கமற்ற செயல் அல்லவா அப்படின்னு அந்த சிறுமி கேட்க அதுல தனசுரதி எல்லாம் சொன்னார்கள் இப்படி வார்த்தையில விடா எந்த பெண்ணை குறித்து நீ சொல்லுகிறாயோ பகிய ஹைரும் மின்கி உன்னை விட மிக சிறந்த பெண்மணி தக்குவாவிலும் ஈமானிலும் இஸ்லாத்திலும் மிக உறுதியான பெண்மணி ஆனால் அவரு நீ நினைக்கிற மாதிரி இந்த உலக வரலாற்றிலேயே அப்படி ஒரு பெண் நடந்திருப்பாரான்னு கேட்டா இல்ல அல்லாஹ் அவருடைய கல்வில போட்டுட்டான் அவர் ஆசைப்பட்டது நபியினுடைய மனைவியாக இருக்கணும் சராசரி எல்லாரும் விதவையா தான் வாழ்ந்திருக்கிறாங்க வேற யாரிடம் போய் நான் அன்பளிப்பாக தர்றேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு அந்த பெண்ணு கேட்கலையே நீண்டகால விதவை நபியினுடைய அந்த பரக்கத் அவர்களுடைய மனைவியாக இருந்திட வேண்டும் அந்த வேட்கையில யார்த்த சொன்னாலும் வேலை நடக்க மாட்டேங்குது என்று தானே அதுவும் நீ நினைக்கிற மாதிரி அப்படி அசிங்கமான சொல்லல அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்து கொள்கிற விதத்துல ஒட்டகத்துல ஏறி வந்து என்ன சொன்னாங்க ஒட்டகமும் சொல்லுங்க ஒட்டகத்தில் இருப்பவரும் நிறைய உங்களுக்கு அன்பளிப்புங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அதை புரிந்து கொண்டு சரின்னு உடனே இரண்டு சகாபாக்களை நியமித்தார்கள் திருமண காரியங்களை ஏற்பாடு செய்யுங்கள் அதான் நம்மள மாதிரி பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி ஆறு மாசம் ரகல அதெல்லாம் இல்ல ஏப்பா ரெண்டு பேர் திருமண வேலை பாருங்கன்னா சபையை கூட்டுங்க பேரிச்சம்பளம் கொண்டு வாங்க வலிமா ஏற்பாடு பண்ணுங்க மகர ரெடி பண்ணுங்க திருமணம் நடந்து முடிந்து விட்டது இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் போகாம தங்கி இருக்காங்க குறைசிகள் வந்தார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் முகமதே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்பலாம் இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மனச அறிவுக்கு கேட்கிறாங்க நான் வந்த இடத்துல மாப்பிள்ளையாயிட்டேன் வந்த இடத்துல மாப்பிள்ளையாயிட்டேன் வெளிமாக்கு வாங்கலன்னு கூப்பிடுறாங்க இந்த குறைசிகளுக்கு இது சூழ்ச்சியை போல தெரிஞ்சது முதல்ல நீங்க கிளம்புங்க முதல்ல நீங்க கிளம்புங்க உங்க வெளிமாவு வேண்டாம் நீங்க மாப்பிள்ளையா இருக்கிறதும் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் புறக்கணித்த நிகழ்வுகளும் நடந்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சரி அக்ரிமெண்ட் படி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் அங்கேயே நடக்குது எளிமையான திருமணங்கள் முடிந்த பிறகு மைமூனாவையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க வர்றாங்க மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவின் பாதையில் வருகிற பொழுது அங்கு இன்றைய பெயர் நவ்வாரியா அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க மக்கா டு மதீனா பஸ்ல பயணிக்கிறவங்க ஒரு ஒரு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு பைபாஸ்ல நடுவுல தன்னந்தனியாக ஒரு கபரிஸ்தான் இருக்கு ஒரே ஒரு கபரு அன்னை மைமூனா ரதி அல்லாஹ்வுன்னா அவர்களுடைய அடக்கஸ்தலம் சில பஸ் டிரைவர் எல்லாம் விவரமா சொல்லிடுவாங்க உம்மஹாத்துல் முஃமினீன் ஒரு அம்மா இங்க அடங்கி இருக்காங்க கதீஜா நாயகம் மக்கா ஜன்னத்துல் முஅல்லால மற்ற எல்லா மனைவிமார்களும் மதீனா ஜன்னத்துல் மக்கையில இந்த அம்மா மட்டும் நோய்வாய்ப்பட்ட பொழுது மக்காவிற்கு வந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த இடத்தில் வாழ்க்கையை தொடங்கினார்களோ அதான் அந்த சரி நவ்வாரியாங்கிற இடத்துல மக்காவிலிருந்து புறப்பட்டு அங்கு ஒரு கூடாரம் அடித்து அங்குதான் மைமூனாவோடு அருமைநாயகத்தினுடைய வாழ்க்கை தொடங்குகிறது இத பேரின்பமாக மைமூனா ரதி அல்லாஹ் மனசுல வச்சிருந்தார் அதனால வஃபாத்தினுடைய அந்த கடைசி நேரங்கள்ல அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் பெரிய அதிசயம் வரலாற்றுல இந்த அம்மையார் நோய்வாய்ப்பட்டு குடும்பத்தார்கள் எல்லாம் ஒரு விருப்பம் இல்லாத சூழ்நிலையில அம்மா சொல்றாங்களே அப்படின்னு அந்த இடத்திற்கு எடுத்து வருகிற பொழுது கரெக்டா அங்க ரூஹு பிரிகிறது அங்கேயே என்ன செஞ்சாங்க
அடக்கம் செய்தார். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்றின் அற்புதம். இது ஏன்னா தன் வாழ்க்கை நபியோடு தொடங்கிய அந்த இடத்தை அவ்வளவு ரம்மியமாக அவர்களின் வாழ்க்கையில விரும்பி இருக்கிறார்கள். அதனால அந்த இடத்துல நான் அடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. இப்படி யோசிங்க, எல்லாரும் ஜன்னத்தில் பக்கையில் அடங்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யார் என் மதீனாவில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத்து செய்வேன். நான் என்னுடைய ஜன்னத்துல் பக்கையில் இருந்து 70,000 மக்கள் விசாரணை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். நாங்க இதையெல்லாம் தாண்டி அந்த அம்மா வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாங்கன்னு சொன்னா, அதில் நபி மீது கொண்ட அந்த ஈமானிய காதல், அதனுடைய அந்த தழும்பல், அந்த விரும்பல் அவர்களுக்கு அங்குதான் அடங்க வேண்டும். இன்றும் வரலாற்றின் சாட்சியாக அந்த அம்மையார் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான மூமின்களே, வரலாறு சொல்லுது, இன்னஹா கானத் மின் அத்தகானல்லாஹ் வ அவ்ஸல்லா லிர்ஹம். இந்த அம்மையார் யாரு? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனால வீடு கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதில் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, அவங்கள்ட்ட இருந்த தனி பண்பு என்னன்னா, உறவுகளை தேடி நடப்பதில் மிகுந்த விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். அது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இல்லையா? அவங்க வீட்டு சொந்தமா இருந்தா சொல்லுங்க, அவங்க வீட்டு சொந்தமா இருந்தா நல்ல மீனா பார்த்து வாங்கிக்குவாங்க, ஆட்டுக்கறி நல்ல தொடக்கறியா வாங்கிக்குவாங்க. நம்ம வீட்டு சொந்தமா இருந்துச்சுன்னா படா காக்கிலோ போதும். இந்த உறவுகளை அனுசரிப்பதில் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய தனிச்சிறப்புகளை வரலாறு சொல்லுது. இந்த மஸ்ஜிது நபவியை சுத்தி தான் அவங்களுடைய வீடுகள் இல்லையா? ஆனா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மஸ்ஜிது நபவிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மறைவான பாதுகாப்பான இடத்துல தொடர்ந்து தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தொழுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். இது மற்றெல்லாம் மனைவிமார்களை விட ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா மஸ்ஜிது நபவியில் தொழுவதில் மாண்பை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அது விடாப்பிடியாக ஹரம், மக்காவினுடைய ஹரம்ல தொழுவதை விட மதீனாவில் தொழுவது பாதி நன்மைகளை பெற்று தரும். இரண்டாவது, ஒரு நாள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப கவலையா இருந்தாங்க, முகத்துல சோகம் தென்பட்டது. வந்துட்டு போயிட்டாங்க, மீண்டும் மதிய நேரத்தில் பெருமானார் வந்தார்கள். அதே கவலை, மறுநாளும் அதே கவலை. இப்ப மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? நல்ல மனைவி கணவன் அப்படி கேட்கணுமா இல்லையா? அதுதான் பண்பாடு. அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, ஜிப்ரீல் வர்றேன்னு சொன்னாரு. ஆனா காணும், ஒரு நாளும் அப்படி இருந்தது இல்ல. வர்றேன்னு சொன்னார்னா என்ன செஞ்சிருவாரு? வந்துருவார். அல்லாஹ்வுடைய செய்திகளை கொண்டு வருவார். காணும், ஒன்றரை நாள் ஆச்சு, அவரை பார்க்காததுனால எனக்கு அந்த கவலை அதிகமாக இருக்குது. அப்படியே பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது பார்த்தா மைமூனாருடைய அந்த வீட்டுல படுக்கை கட்டிலுக்கு கீழே ஒரு நாய் படுத்திருக்கிறது. அதை வெளியேற்றிட்டாங்க, அப்புறம் அதை சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்ணிட்டு வெளியே வீட்டிற்கு வெளியே வருகிற பொழுது ஜிப்ரீல் வந்துட்டார். கேட்டார், நாங்க வர்றேன்னு சொல்லிட்டு உங்களை காணாம நான் துடிச்சு போயிட்டேன. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, எந்தெந்த வீடுகளில் நாய் இருக்கிறதோ, எந்தெந்த வீடுகளில் நாய் இருக்கிறதோ, உருவப்படங்கள் இருக்கிறதோ, அங்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இந்த செய்தியை மைமூனா அம்மா வந்து உலகத்துக்கு தர்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம காலத்துல மனுஷனை விட நாய்க்கு வந்த வாழ்வு அற்புதமான வாழ்வு. சில நேரங்கள்ல நாயா பிறந்திருக்கலாமோ, எல்லாரும் கொஞ்சாங்க, ரொம்ப ஹைஃபையான பெட்டு கிடைக்குது, நல்ல புட்டு கிடைக்குது, நல்ல ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுறாங்க, அது தும்புச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க, அதை திட்டினா குடும்பத்துக்குள்ள சண்டை வருது. சொல்லுங்க, இது வெளி சமூகத்தை மட்டுமல்ல நம்முடைய ஈமானிய சமூகத்திலும் கூட. இப்ப அந்த பூனைக்குட்டி ஒன்று இருக்கு,
அது பூனை மாதிரியே இல்லைங்க, அது அது பொம்மை மாதிரியே இருக்கு அப்படிங்குறது அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னா 7000 ரூபாங்கிறான். அதுக்கு சோறு போட்டு வளர்த்தறா சொந்த தகப்பன பார்க்க மாட்டேங்க. அதோட ஃபுட் பார்த்துருக்கீங்களா? இங்க ஒரு கடை இருக்கிறதுனால இந்த நாளைக்கு நமக்கு போய் பார்த்து பாதி நமக்கு ஒரு புரோட்டாக்கு உனக்கு சொந்த அத்தாவுக்கு வாங்கி தர்றதில்ல, அம்மாவை கவனிக்கிறது இல்ல, அண்ணன் தம்பியும் கவனிக்கிறது இல்ல, இந்த நாய்களுக்கும் பூனைகளுக்குமா ரொம்ப காஸ்ட்லிங்க. அதோட பிஸ்கட்டு நம்ம கூட அப்படின்லாம் சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற பூனை பறக்கத்து, ஆனா இந்த நாய் இருக்கிறது அதை வளர்த்த கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரம்பு மீறுதல் எங்க நடக்குது அப்படின்னா, நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அத 7 தடவை மண்ணை போட்டு கழுவணும். 7 தடவை அப்புறம் தான் அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க நினைச்சீங்க இந்த நாய் எல்லாரையும் நக்குது, எல்லாரும் இந்த நாயை நக்குறாங்க, இப்ப யார எந்த மண்ணில் போட்டு குடிப்பாங்க? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது ஒரு பிராணிங்க, அதனுடைய எச்சில் ஆபத்தான, அதனுடைய பல் விஷம் இல்லையா, இதுவெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த முடி ரொம்ப டேஞ்சர். ஆனா இந்த நாயின் மீது ஒரு அன்பு கொண்டு அதை பயங்கரமா கட்டி குடிச்சு அரவணைச்சு அது என்ன குழந்தைகள் நடக்குது போகுது இதெல்லாம் அக்செப்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கிராமத்தினுடைய மலாயகத்துமார்கள் நாய் இருக்கிற வீட்டிற்கு வரமாட்டார்கள். சரி, நாங்க கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தோட்டம் எல்லாம் இருக்கு, ஆடு மாடெல்லாம் இருக்கு, இப்ப இதுக்கு பாதுகாப்புக்கு நாங்க நாயை வளர்த்தறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயாக இருந்தால் வீட்டினுடைய பின்புறத்தில் என்ன செய்யலாம் சொல்லுங்க? அப்படி இருக்கலாம் இல்லையா? அது என்ன ஹோம் கெஸ்ட் ஹவுஸா ஃபார்ம் ஹவுஸ் அது என்னமோ சொல்றாங்க. நாங்கெல்லாம் வீக்ல எண்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ். சரி, என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாய் தேவை அப்படின்னா அது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயாக இருக்கணும். அது எங்க இருக்கணும்? வீட்டுக்கு பின்னால். இந்த இடத்துல வைகுணா நதி அல்லாவாங்க, அவர்களின் வழியாக இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது உருவப்படும். இப்ப என்ன நிறைய குறைஞ்சிருச்சு இல்லைன்னு சொன்னா, முன்னாடி வீட்டுக்குள்ள போனா அந்த ஹால்ல அப்படியே பிரே பண்ணி வச்சிருப்பாங்க. 5 தலைமுறை, இது எங்க அத்தாவோட அத்தா, இது எங்க அத்தாவோட அத்தா, இது எங்க அம்மா, எங்க நன்னிமா, எல்லாம் போட்டா வச்சுட்டே இருக்கும். ராமத்தினுடைய மலக்குமார்கள் வரவே மாட்டார்கள். அப்ப எப்படி ராமத்து வரக்கத்து வீட்டுக்கு வரும் உருவப்படமும்? இப்ப எங்க உருவப்படம் இருக்கு சொல்லுங்க? செல்லல இருக்குல்ல, இது வந்து உருவமா இல்லையா? இது வந்து பிம்பம். இது அந்த ரெண்டு விதமான உருவம் இருக்கு. இந்த சிலை மாறி வடிச்சு வைக்கிறது அது ஒரு விதமான உருவ வழிபாடு, அது கூடவே கூடாது. வரைந்து வைத்தல் இதுவும் கூடாது. இப்ப இந்த செல்போன் மாதிரி உள்ளது, இது வந்து பிம்பம் தெரிஞ்சா அது காண போயிருது. இப்ப இது தேவைக்கு ஏற்ப, அதாவது பாஸ்போர்ட், விசா, பேங்க், இந்த மாதிரி சில நிர்பந்தங்களுக்கு இது அனுமதிக்கப்படுதே தவிர, இதுவும் ஃபுல்லா அனுமதி என்ன சொல்ல முடியாது. டாய்லெட் கொண்டு போய் உட்கார்ந்தவன அங்கிருந்து கத்துக்கிறாசனா யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் அழகானதை கொடு அடிக்குது, புறவடியை பிடிச்சு நசுக்கிறான், குரான் ஓதுது. அப்ப இதுல சில கட்டுப்பாடுகள் எல்லாம் வேணும். வைமுனாரதி அப்ப ஒருத்தர் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். அப்படியேப்பா, எந்த வீட்டுல உருவப்படமோ நாயும் இருக்கோ அங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு அந்த பயானை இந்த வேற மாதிரி விளங்கிட்டு ஏகப்பட்ட உருவப்படத்தை வச்சுட்டாரு. 10-15 நாய் வச்சு என்னன்னு கேட்டா, எப்படி இருந்தாலும் இஸ்ராயல் வரமாட்டார்ல. ஆனா அவர் இந்த யானையை வளர்த்தனால வந்துருவாரு. ராமத்தினுடைய மலக்குமார்கள் தான் செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நீ எங்க இருந்தாலும் உயிரை கைப்பற்றும் மலக்குள் மௌத்து வந்துருவார். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நல்ல மௌத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். பெருமானாருடைய கடைசி காலகட்டம் மைமூனா அம்மா வீட்டில் தான் இருந்தார். உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. அப்போ எல்லா மனைவிமார்களையும் வரவழைத்து எவ்வளவு நேர்மையா பெருமானார் நடந்திருக்காங்க. மைமூனா அம்மாவை வச்சுக்கிட்டு ஐஷா நாயகி சொல்றாங்க,
பெருமானார் கேட்கிறாங்க, எனக்கு உடம்புக்கு சரியில்லை, நீங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, யாரு மேல எனக்கு எந்த குறையும் கிடையாது, ஆனால் என் மனம் என் கடைசி நாட்களை ஆயிஷாவுடைய வீட்டில் கழிப்பதற்கு விரும்புகிறது, நீங்கள் அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இந்த சம்பவம் மைமூனா அம்மாவுடைய வீட்டில் இருக்கிற பொழுது நடந்தது. எல்லா மனைவிமார்களும் மனம் திறந்து சம்மதம் தந்தார்கள். ஐஷா நாயகத்தினுடைய வீட்டில் இருக்கட்டும், சிகிச்சை பெறட்டும், நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறோம், துவா செய்கிறோம். இப்படி ஒரு நிகழ்வு மைமூனா அம்மாவுடைய வீட்டில் நடந்ததையும் வரலாறுகள் சொல்லி காமிக்குது. இந்த அம்மாட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு. யார்கிட்ட? மைமூனா அம்மாட்ட. என்னன்னா, நிறைய கடன் வாங்குவார்கள் நிறைய. ஆமா, அப்ப எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு கடன் வாங்குறீங்க, கடன் ஆகாதல்லவா, கடனாளியா இருக்கக்கூடாது. அப்போ இந்த அம்மா ஒரு அருமையான செய்திய பெருமானாரிடம் இருந்து இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க. நான் ஏன் கடன் வாங்குறேன் தெரியுமா? உதாரித்தனமா செலவு பண்றக்க அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டால், கடன் வாங்குற நிர்பந்தம் வந்துருச்சுன்னா திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் கடன் வாங்கினால் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்வார். நல்லா கவனிக்கணும், ஒரு அவசரம், நம்ம ஏமாத்த போறதில்லை. கடன் வாங்குறோம், இன்ஷால்லாஹ் நான் தந்துடுறேன், தந்துருவேங்கிறது நமக்கும் மனசு உறுதியா இருக்கு. இப்படி நீங்கள் கடன் வாங்கினால் அந்த எண்ணம் தான், கடன் வாங்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கறது அல்ல, திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாம் கடன் வாங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி அரியாபுரத்தில் இருந்து கிடைக்கும். இதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் கடன் வாங்குறேன். இத சாமக்கள் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, கடன் வாங்கி அவருக்கு கொடுப்பேன், நான் வாக்கு கொடுப்பேன், அல்லாஹ் ஏதாவது புறத்திலிருந்து அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு வழியை ஏற்படுத்தி தருகிறார். இது நம்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய பாடம். கடனை வாங்கி 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 கடைசியில சேர்த்தி வச்சதெல்லாம் விட்டு அழியறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப கடன் வாங்கக்கூடாது, வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நம்ம மனசுக்குள்ள திருப்பி தர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் எந்த சிரமத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்து இந்த உலகத்திற்கு நிறைய செய்திகளை தந்த சொர்க்கத்து மனைவியான அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய தாயாக இருக்கிறார்கள். அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்கிற தௌபீக்கையும் அகல வைத்துகளை நேசிக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாகி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.